நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளுவரை அடுத்த மப்பேடு அருகே உள்ள கீழ்ச்சேரியில் அரசு நிதி உதவி பெறும் சேக்ரட் ஹார்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு திருத்தணியை அடுத்த தக்குலூர் கிராமத்தைச் சேர்ந்த சரளா என்ற மாணவி 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவர் பள்ளியின் விடுதியில் தங்கி பள்ளிக்கு சென்றும் வந்தார். இன்று காலை வழக்கம் போல தோழிகளுடன் உணவு சாப்பிடுவதற்காக விடுதியில் உள்ள அறைக்கும் சென்றுள்ளார். நீண்ட நேரமானதால் விடுதி அறைக்கு சென்று பார்த்த தோழிகள் தூக்கில் தொங்கிய நிலையில் சரளா பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர். இந்த தகவல் அறிந்ததும் திருவள்ளூர் துணை போலீஸ் சூப்பரண்டான சந்திராசன், சப் இன்ஸ்பெக்டரான இளங்கோ மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அவர்கள் மாணவி சரளாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் பள்ளி மாணவி தற்கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவி வழக்கில் மாவட்ட சிபிசிஐடி காவல் ஆய்வாளரான திரிபுர சுந்தரி விசாரணை அதிகாரியாக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய டிஐஜியான சத்யபிரியா, முதற்கட்ட விசாரணையின்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளோம். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். அதன்படியே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். சிபிசிஐடி இனி இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கிவிடுவார். சம்பந்தப்பட்டவர்களிடம் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டு விட்டது. இன்றே கூட மாணவியின் உடற்கூராய்வு செய்யப்படும். மாணவியின் பெற்றோர் உள்ளிட்டோர் அனைவரும் இங்குதான் உள்ளனர். அவர்களிடம் அனைத்தையும் எடுத்துக் கூறியுள்ளோம். இதில் வேறு எந்த குழப்பமும் கிடையாது. காவல்துறையின் வேண்டுகோள் என்னவென்றால், தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம். ஒரு சிலர் வேறு வேறு விதமாக இந்த சம்பவம் குறித்து தகவலை தெரிவித்து வருகிறார்கள். தேவையற்ற இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறினார். தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் சகோதரியான காயத்ரி இது குறித்து பேசிய போது, இன்னும் வெளிவராத தகவல் இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அவளுடைய உடலை எடுக்க மாட்டோம். அவள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர் அல்ல. நேற்று இரவு எங்கள் குடும்பத்தினரிடம் நன்றாக பேசினார் என்றும் கூறியுள்ளார். மாணவி ஸ்ரீமதி இறந்த சோகம் நீங்காத இந்த சூழலில் மற்றொரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.